ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்கிட்ட சேஞ்சஸ் வந்து என் ஹஸ்பண்ட் டெய்லி ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கோவப்படுறப்ப நான் பதிலுக்கு கோவப்படுவேன். இப்ப நான் கோவப்படுறது இல்ல, நல்லா ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றேன். இப்ப எல்லாம் ஏதோ சேஞ்சஸ் இருக்கு, நானும் என்னைய ரியலைஸ் பண்றேன், இப்ப எல்லாம் அனலைஸ் பண்ணி பாக்குறேன். இப்பதான் நீ இப்படியே இருந்துட்டீங்கன்னா நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஓகேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் நேத்து நைட் அவங்க பிசினஸ் சும்மா ஒருத்தவங்களை ரொம்ப நாளா கால் பண்றாங்க, ஆன்சர் பண்ணல. அவரை ரொம்ப நம்பிட்டு இருந்தேன், அவரு இப்ப ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாரு, என்ன பண்றது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் நான் சொன்னேன், கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து அவரை மனசார வாழ்த்துங்க. அவருக்கு ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளமோ இல்ல அவரோட பிசினஸ்ல ப்ராப்ளமோ ஏதோ ஒரு காரணத்தினாலதான் ஆன்சர் பண்ண முடியாம இருக்காரு. அவர் வேணும்னு மாட்டாரு. அதனால நம்ம வந்து நமக்காக இல்ல அவருக்காக நம்ம வாழ்த்தணும், வாங்க நம்ம ரெண்டு பேரும் வாழ்த்தோம்னு வாய் விட்டு நான் சொல்ல சொல்ல அவரும் அவங்களும் சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கால் பண்ணாங்க, அவர் ஆன்சர் பண்ணிட்டாரு. அதுல இருந்து ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க, நீ ரொம்ப இருக்க இருக்க உனக்கு ரொம்ப பவர் கூடிட்டே போகுது பாத்துரு அப்படின்னாங்க. ஒருத்தரை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துறோம், உண்மையிலேயே நம் உள்ளத்தால அவர்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கணும். ஏதோ உள்ள ஒன்று வச்சுக்கொண்டு மேலோட வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்றதுல அது பயன் தராது. ஏனென்றால் மனம் என்றது இறைநிலையிலிருந்து வரக்கூடிய அலைதான். அந்த இறைநிலை தான் உள்ளம் என்று சொல்றது. அங்கதான் அதுதான் ஆன்மா. அங்கிருந்தே அது வரணும். அப்பொழுதுதான் அந்த சொல்லுக்கு வளமும் வலுவும் உண்டு. சாதாரணமாக ஒருத்தருக்கு வாழ்த்துறோம், அந்த வாழ்த்தும் போது நம்முடைய எண்ண அலை எந்த நிலையில் இருக்கிறது என்றது இப்போ நமக்கு சாதாரணமாக தெரியாது. ஆனால் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு அக்கறையோடு வாழ்த்துறாங்களோ அதற்கு தகுந்தவாறு, அந்த மாதிரி வாழ்த்தி வாழ்த்தி பழகி இருக்கக்கூடிய பழக்கத்துக்கு தகுந்தவாறு மன அலைச்சல் விரைவு குறைவாக இருக்கும். குறைவாக இருக்குதுன்னு சொன்னால் இறைநிலையோடு நெருங்கி இருக்கும். இறைநிலையோடு நெருங்கி இருக்கிற போது 1, 2, 3 அதாவது 1-3 வரையில் ஒரு சுழல் விரைவு இருக்கும். அந்த நேரத்தில் பிரபஞ்ச ரகசியங்களெல்லாம் கூட தெரியும். சாதாரணமாக மனிதனுக்கு அது இது பயிற்சியாளர்களுக்கு வரும்போது விழிப்புணர்வில் இருக்காங்க. ஆனால் சாதாரண ஒரு மனிதனுக்கு அந்த 1, 2, 3 வந்தால் கோமா ஸ்டேட், எனக்கு ஒன்றுமே தெரியாது, மயங்கி கிடப்பாங்க. அத்தகைய நிலையில் கூட தவம் செய்து பழகி கொண்டவங்க அந்த விழிப்பு நிலையிலேயே இருக்கிறதுனால அவ்வளோ ஆழமான நுட்பமான விஷயங்களை எல்லாம் உள்ள, அதாவது உள் மனதில் காட்சியாக காணக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது அவர்களுக்கு. அந்த முறையில் உணர்வதெல்லாம் தான் இன்ட்யூஷன்னு சொல்கிறது. இறைநிலையே அங்கே உள்ளது உள்ளவாறு மனித மனதுக்கு உணர்த்தும். ஆகவே அந்த முறையில் பழகி கொண்டவர்கள் அதை அடிக்கடி வாழ்த்தி வாழ்த்தி பழக 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 இந்த மன அலைச்சூழலே விரைவு குறைந்து ஒரு நல்ல நுட்பமான நிலைக்கு வரும். அப்படி வரும்போது மனம் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மனநிலை வலுவுடையதாக இருக்கும், எண்ணங்கள் வலுவுடையதாக இருக்கும். அதாவது செறிவு பெற்ற மன அலை, அதில் நீங்கள் நினைக்கிறபடி நடக்கிறது, நினைக்கிறதெல்லாம் சரியாக நினைக்கிறது, அப்படியெல்லாம் உண்டாகும். அதே போல் நாம் ஏதாயிலும் ஒருத்தருக்கு சொல்கிறோம்னு சொன்னால் அந்த சொல்லுக்கு இறைநிலையோடு நெருங்கிய வார்த்தையெல்லாம் பலிக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படி நடக்கும். ஆனால் அந்த ஃப்ரீக்குவன்சி தான் அங்கே வேண்டியது. மன அலைச்சூழலை தவத்தினால ஆராய்ச்சினால நல்லதே செய்து 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 அந்த மன அலைச்சூழலை நுண்மையாக்கி கொள்ள வேண்டியது. அந்த பழக்கம் இருக்குமையானால் நீங்கள் சாதாரணமாக ஒரு இடத்துல போனாலும் உங்களெண்ட இருந்து வீசக்கூடிய அலை மற்றவர்கள் மேலே படுற போதே அவர்களெல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. இது யாரோ தெரியுங்க.
அவங்களுக்கு தெரியாதே கையெடுத்து கூட கும்பிடுவாங்க. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் சாதாரணமா அனுபவத்தில் பார்க்கலாம் என்று கூறி எப்பொழுதும் வாழ்த்துக்கு நல்ல பயன் உண்டு. இது என்னுடைய அனுபவத்தில் பல சந்தர்ப்பங்களை பார்த்துருக்கேன். வாழ்த்தி 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 எத்தனையோ பேர் அவங்களுடைய சிக்கலெல்லாம் தீர்ந்து போகல நான் நேரடியாக பார்த்துருக்கேன். நீங்களும் வாழ்த்துங்க, வாழ்த்தி பயனை காணுங்க, அதன் பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, எப்பொழுதும் நிம்மதியாக வாழுங்கள் என்று கூறி இந்த உரையை இதோடு நிறைவேற்றுகிறேன்.